ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம். இன்றைக்கி நாம் யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ப்ரிலிம்ஸ், அதோடைய சிலபஸை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேப்பரினோட சிலபஸ், அப்புறம் அதை எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ப்ராடாக பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸோட பேப்பர் ஒன், அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ், அந்த சிலபஸை வந்து ரெண்டு ஹெட்டிங்கில் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைனமிக் பார்ட், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் பார்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாட்டிக் பார்ட் பார்ப்போம். ஸ்டாட்டிக் பார்ட் பார்த்திங்கன்னா அது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கான்செப்ட்ஸ், இன்னொன்று வந்து ஃபேக்ட்ஸ். இதை தான் நம்ம ரெண்டுத்தையும் கவர் பண்ணணும். அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பார்ட்டில், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி நாம் எதுலேருந்து கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் மிடிவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, ஏதாவது ஒரு போர்டோட ஹிஸ்ட்ரி புக் வந்து போதும். மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ட்ரம்லேருந்து கவர் பண்ணணும். ஏன்னா நிறைய வந்து என்சிஆர்டிஸ் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸில் வந்து விட்டிருப்பாங்க, அது வந்து ஸ்பெக்ட்ரம் போர்டில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜியோகிரஃபி. ஜியோகிராஃபிக்கு வந்து என்சிஆர்டி போதும், கிளாஸ் 11 அண்ட் 12. அதில் வந்து ஹியூமன் ஜியோகிரஃபி அண்ட் ஃபிசிக்கல் ஜியோகிரஃபி ரெண்டுமே பேசிக்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டிக்கு வந்து என்சிஆர்டி 11th வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க்னு ஒரு புக் இருக்குது, அதை படிக்கணும். அதுக்கப்புறமா லட்சுமிகாந்த்னு ஒரு புக் இருக்குங்க, அதுதான் வந்து நமக்கு பைபிள், அதை டோட்டலாக கவர் பண்ணிக்கணும். எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா என்சிஆர்டி கிளாஸ் 12th இருக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அதை படிக்கணும். அப்புறம் கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட், அதை படிக்கணும். அதுக்கப்புறம் பட்ஜெட் கூட எக்கனாமிக் சர்வே ஒன்று கொடுப்பாங்க, அதையும் நம்ம படிக்கணும். அப்புறம் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் வந்து கிளாஸ் 12th பயாலஜியில் லாஸ்ட் 4 சாப்டர்ஸ், அப்புறம் சங்கருடைய என்விரான்மெண்ட் புக்கில் ஒரு குறிப்பிட்ட சாப்டர்ஸ், அதை மட்டும் படித்தா போதும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டியில் கிளாஸ் 8-10 வந்து பேசிக்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். இந்த எல்லா சப்ஜெக்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட் அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச் வந்து நடந்துட்டுருக்கு, அதை நம்ம எதுலேருந்து கவர் பண்ணோம், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணோம், அது வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இது ஸ்டாட்டிக் பார்ட். இந்த ஸ்டாட்டிக் பார்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது கான்ஸ்டன்ட் கிடையாது, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதை நம்ம எதுலேருந்து கவர் பண்ணோம்னா நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து அவர் எக்ஸ்பிரஸ், ரெண்டும் பேப்பரும் நல்லது தான். உங்களுக்கு எந்த பேப்பர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்சின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் விஷன் இல்லைனா வாஜிராம் இல்லை இன்சைட்ஸ், உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த இன்ஸ்டியூட்டோட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்சின் வந்து ஃபாலோ பண்ணிட்டா நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஜஸ்ட் படிச்சுட்டா மட்டும் போதும். தட்ஸ் இட். தேங்க்யூ.